அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு நிசா சமை. நீ ரொம்ப டேஸ்டான ஆளுக்கிரைவி தாங்க எப்படி செய்ய பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. நான் வந்து மூணு பிரிஞ்சி இலையும் ரெண்டே ரெண்டு குட்டி சைஸ் பட்டையும் சேர்க்குறேன். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. ரெண்டு வெங்காயத்தை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி இப்போ வந்து ஆளு தமிழ் கிரேவிக்கு வந்து நம்ம வெங்காயத்தை வந்து அரைச்சி தான் சேர்க்கணும். அதை நான் ரெண்டு வெங்காயத்தை பேஸ்ட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை நல்லா பச்சாசம் நல்லா போட்டு அதட்டி வதக்கிடலாம். நமக்கு அப்படி கட்டினி போட்டோம்னா நம்ம சீக்கிரம் வதங்கிடும். நம்ம அரைச்சி போட்டோம்னாக்க கொஞ்சம் டைம் எடுக்கும் வதங்குறதுக்கு. இப்போ வெங்காயத்தோட பச்சாசனை போய்கிட்டு இருக்கு. இது கூட வந்து தக்காளி வந்து சேர்த்துடலாம். நான் வந்து ரெண்டு தக்காளி வந்து அதை பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்து ஒன்றாவே பச்சாசம் போட்டு அதை வதக்கிடலாம். இதுக்கு எல்லாமே அரைச்சி தாங்க சேர்க்கணும், ஏன்னா அதை கெட்டியாக நல்லா வரணும். அதுக்காண்டே நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சி சேர்க்குறோம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா பச்சாசம் நல்லா போகட்டும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துற போகிறோம். நான் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துறேன். இது ரொம்ப தேவையில்லை, ஒரு டீஸ்பூன் போதும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சேர்த்து நம்ம எல்லாமே நல்லா பச்சாசம் நல்லா போகணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதாங்க, நல்லா பச்சாசனை போய்கிட்டு இருக்கு. என்னெல்லாம் பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நான் ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசித்து வச்சுருக்கேன். ரெண்டு டீஸ்பூன் தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். போதும், இந்தளவு தண்ணி ஊற்றினா போதும், நமக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இருக்கட்டும். இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். அரை டீஸ்பூன் தனியாக பவுடர் போடுறேன், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் டீஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். மசாலாவோட பச்சாசனம் பொறுக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கி விட்டுறலாம். இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் வாசத்துக்கான சேர்த்துடலாம். இது நல்லா காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு கொஞ்சம் காரமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வேண்டாம் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க காரத்தை. முடிச்சலாம். இப்போ ஓப்பன் பண்ணலாம். நல்லா மசாலோட பச்சாசனம் போயிடுச்சு. இப்போ நான் வேக வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துற போகிறேன். இப்படி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். சேர்த்து இந்த கிரேவியோட நல்லா வேக விடலாம். இந்த கிரேவியில் வந்து ஆள் வேகணும். வெந்து வெந்து சாக்கணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்மில் வச்சேன் ஒரு 5 நிமிஷம் அப்படி வே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அது பாட்டு வேகட்டும். வெந்த பிறகு எப்படி ஆளுக்கிரைவி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்கள். ஆள் வந்து இது மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விடலாம். கொத்தமல்லி தூவி அதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பார்க்குறதுக்கு எம்மியாக இருக்குங்க. இது பூரியோட சப்பாத்தியோட சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணிட்டு அப்படி மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம். அவ்வளோதாங்க, ஆளுக்கிரைவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்காயிடுச்சு. ஆள் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ பாருங்கள் எம்மியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, டேஸ்ட்டான ஆளுக்கிரைவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.